பதினொன்று தசம் இரண்டினால் இங்கு சுழற்சி சமச்சீர் பற்றி கற்போம். சுழற்சி சமச்சீர் பற்றிய தெளிவுக்காக இங்கு மேற்கொள்ளப்படும் செயற்பாட்டை கவனியுங்கள். முதலாவதாக ஒரு தாளில் நாம் இங்கு காட்டியது போல் ஒரு சதுரத்தை வரைந்து கொள்ளுங்கள். அந்த சதுரத்தில் எக்ஸ் ஒய் செட் என்று படத்தில் காட்டியது போன்றதான புள்ளிகளை குறித்து கொள்ளுங்கள். பின்னர் அதன் மீது ஒரு டிரான்ஸ்பெரன்சி சீட் அல்லது ஒளிப்புக விடுத்தாளை வைத்து அதன் மீது அதே சதுரம் மற்றும் அந்த புள்ளிகளை பிரதி செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது தாளின் மீது ஒரு சதுரமும் அதற்கு மேல் ஒளிப்புக விடுத்தாள் அல்லது டிசு தாள் போன்றவற்றில் ஒரு சதுரமும் இரண்டு மொத்த சதுரங்கள் வரையப்பட்டு ஒன்றின் மேல் ஒன்று இருக்கின்றன. நாம் இப்போது அவற்றில் புள்ளிகள் மூன்று குறித்துள்ளோம், எக்ஸ் ஒய் செட். இப்போது நாம் புள்ளி எக்ஸை நிலைப்படுத்தி கொண்டு இதனை ஒரு ஊசி அல்லது பேனை கூரின் ஊடாகவும் செய்ய முடியும். நிலைப்படுத்தி கொண்டு மேலே உள்ள சதுரத்தை நாம் சுழற்றுவோம். அவ்வாறு சுழற்றும் போது அதை எப்போதுமே பொருந்தாமல் இருப்பதையும் இறுதியாக 360 பாகை சுழன்ற பின்னரே பொருந்துவதையும் காணலாம். அவ்வாறு தான் நீங்கள் புள்ளி வையில் நிலைப்படுத்தி சுழற்றினாலும் அது மீண்டும் அதே நிலைமைக்கு வரும்போது தான் பொருந்தும். அல்லாமல் பொருந்துவதை உங்களுக்கு அவதானிக்க முடியாது. இப்போது மையம் செட்டில் பொருத்துவதை நினைத்து பாருங்கள். இது இங்கு காட்டியது போல் அவ்வாறு செய்யும்போது மூலைவிட்டங்கள் பொருந்தும் போது சதுரங்கள் பொருந்துவதை காணலாம். உதாரணமாக ஒரு மூலைவிட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு நோக்கினால் அது அடுத்துள்ள முதலாவது மூலைவிட்டத்துடன் வரும்போது பொருந்தும், அதற்கு அடுத்து அடுத்துள்ளதுடன் செல்லும்போது பொருந்தும், அதற்கடுத்து மீண்டும் பொருந்தும், மீண்டும் அதிட நிலைக்கே வரும் வரை 4 தடவைகள் பொருந்துவதை காணலாம். எனவே இங்கு உங்களுக்கு புரிந்திருக்கும், தள உருவத்தினுள் உள்ள ஒரு புள்ளியை பற்றி சுழலும் போது சில சந்தர்ப்பங்களில் பொருந்தாமல் இருக்கின்றதையும் சில சந்தர்ப்பங்களில் மீண்டும் மீண்டும் பொருந்துகின்றதையும் நீங்கள் அவதானிக்கலாம். இதையே ஒரு சமபக்க முக்கோணிக்கு செய்து பாருங்கள், ஒரு செவ்வகத்துக்கு செய்து பாருங்கள், ஒரு ஒழுங்கான ஐங்கோணி போன்ற வடிவங்களுக்கும் நாம் பல்வேறுபட்ட வடிவங்களுக்கும் நீங்கள் செய்து பார்க்கலாம். இதோ இங்கு 2 சர்வசமனான சதுரங்கள் ஒன்றன் மேல் ஒன்று இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். மையத்தை பற்றி சுழற்றுவதை நீங்கள் நினைத்து பார்க்கும்போது அது 4 தடவைகள் மீண்டும் மீண்டும் சரியாக பொருந்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதை உங்களால் உணர முடியும். சுழற்றும்போது இங்கு மையப்பகுதியை நிலையாக வைத்து கொண்டே சுழற்றுகின்றோம் என்பதை கவனத்திற்கொள்ளுங்கள். அவ்வாறே இங்கும் சர்வசமனான 2 செவ்வகங்கள் ஒன்றன் மீது ஒன்று இருப்பதை காணலாம். இங்கும் நாம் சுழற்றும் போது நீளப்பக்கங்கள் சரியாக வந்து பொருந்தும்போது, அதாவது நீளம் நீளத்துடன் அகலம் அகலத்துடன் பொருந்தத்தக்கதாக வரும்போது ஒன்றன் மேல் ஒன்று பொருந்துவதை காணலாம். எனவே அவ்வாறு பார்க்கும்போது 2 தடவைகள் பொருந்தக்கூடியதாக இருப்பதை நீங்கள் காண முடியும். இதோ எடுத்துக்கொள்வோம், இப்போதுதான் சுழற்ற தொடங்குகிறோம் என்று எடுத்துக்கொண்டால் இதோ அடியிலுள்ள நீளப்பக்கம் மேலே வரும்போது ஒரு தடவை இதோ சுழற்றுவதை கவனித்தால் நீளப்பக்கங்கள் பொருந்தும் போது, அதாவது அடியிலுள்ள நீளம் மேலே உள்ள நீளத்துடன் வந்து பொருந்தும் போது, மேலுள்ள நீளப்பக்கம் அடியிலுள்ள நீளப்பக்கத்துடன் பொருந்தும் போது இங்குள்ள 2 செவ்வகங்களும் ஒன்றன் மீது ஒன்று பொருந்துவதை காணலாம். எனவே 360 பாகை சுழலும் போது 2 தடவைகள் பொருந்தும். அவ்வாறு இதோ இங்கு 2 சர்வசமனான இணைகரங்களை நாம் ஒன்றன் மீது ஒன்று வரைந்ததை போல் வைத்துள்ளோம். இவற்றையும் நாம் சுழற்றும் போது சுழட்ட தொடங்குகிறதாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதோ இவ்வாறு இருக்கும்போது சுழட்ட தொடங்குகிறோம். மேலே இருந்த பக்கம் அடிப்பக்கமாக வரும்போது ஒரு தடவை பொருந்துகின்றது. பின்னர் இதோ இப்போதுதான் நாம் 360 பாகை சுழன்றுள்ளோம், ஒரு சுழற்சி 2 தடவைகள் பொருந்துவதை காணலாம். இங்கு சுழற்றிய எல்லா சந்தர்ப்பங்களிலுமே நாம் மையத்தை நிலையாக வைத்து கொண்டுதான் சுழற்றுகின்றோம். கேத்திர கணித வடிவத்தினது மையப்பகுதி, அதாவது மூலைவிட்டங்கள் சந்திக்கும் புள்ளியை நிலையாக வைத்து கொண்டுதான் சுழற்றுகின்றோம்.
மேலும் நீங்கள் இதுபோன்று சமபக்க முக்கோணி போன்றவற்றை ஒன்றன் மேல் ஒன்று பொருத்தி மையத்தை பற்றி சுழற்றும் போது எத்தனை தடவைகள் பொருந்தும் என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம். அதுபோன்று அறுகோணி ஐங்கோணி போன்ற வெவ்வேறு வடிவங்களுக்கும் இந்த சுழற்சி மையம் யாது எனவும் சுழலும் போது எத்தனை தடவைகள் பொருந்துகின்றன அதிலிருந்து சுழற்சி வரிசை யாது எனவும் இனங்காண முடியும். ஒரு தளவுருவம் சுழற்சி சமச்சீருடையது என்பதை எவ்வாறு இனம் காணலாம் பிரியா? குறித்த தளவுருவம் ஒன்று அதனுள் அமையும் புள்ளி ஒன்றினை பற்றி அத்தளத்திலேயே ஒரு முழு சுற்று சுழலும் போது அது அவ்வுருவுடன் ஆக குறைந்தது ஒரு தடவையாவது பொருந்தும். ரம்யா, ஏதேனும் தளவுரு ஒரு புள்ளி பற்றி முழு சுற்று சுழலும் போது பல தடவைகள் பொருந்த இயலுமா? இங்கு மேலும் சில தள உருவங்களினது சுழற்சிகளை கவனிப்போம். முதலாவதாக நீள்வட்டம், அடுத்ததாக சதுரம், சமபக்க முக்கோணி, வட்டம். முதலாவதாக நீள்வட்டத்தை அதன் மையம் பற்றி சுழட்டுவோம். இப்போது இருக்கின்றது பூச்சிய பாகையிலிருந்து சுழலத் தொடங்கி 180 பாகை வந்ததும் ஆரம்ப நிலையில் இருந்ததை போல் காணப்படுகின்றது. மேலும் சுழன்று 360 பாகைக்கு வந்ததும் மீண்டும் ஒரு தடவை ஆரம்ப நிலையில் உள்ளது போல் தோன்றுகிறது. எனவே இதற்கு சுழற்சி சமச்சீர் வரிசைகள் இரண்டு என கூறுவோம். இப்போது சதுரத்தை எடுத்துக்கொள்வோம். பூச்சிய பாகையில் உள்ளதாக எடுத்துக்கொள்ளலாம். 90 பாகை சுழலும் போது ஆரம்பத்தில் இருந்த நிலையை போல் ஒரு தடவை வந்துள்ளது. 180 பாகை சுழலும் போது இரண்டாவதாக ஆரம்பத்தில் உள்ள நிலையை போல் வந்துள்ளது. மீண்டும் 270 பாகை சுழலும் போது மூன்றாவதாக ஆரம்பத்தில் உள்ள நிலையை போல் வந்துள்ளது. 360 பாகை சுழலும் போது, அதாவது ஒரு முழு சுழற்சி முடிக்கும் போது, 4 தடவைகள் ஆரம்ப நிலையை போலவே, அதாவது ஆரம்ப நிலையில் இருந்தது போலவே காணப்படுகின்றது, அல்லது அந்த உருவத்துடன் பொருந்தி காணப்படுகின்றது. அடுத்ததாக சமபக்க முக்கோணியை கவனிப்போம். இப்போது பூச்சிய பாகையில் இருக்கின்றது. 120 பாகைக்கு வந்ததும் முக்கோணி ஆரம்பத்தில் இருந்த அதே நிலைக்கு திரும்பியுள்ளது. 240 பாகைக்கு வந்ததும் இரண்டாவது தடவையாக முக்கோணி ஆரம்ப நிலைக்கு திரும்பியுள்ளது. 360 பாகைக்கு வந்ததும் மூன்றாவது தடவையாக ஆரம்ப நிலைக்கு திரும்பியுள்ளது. எனவே சமபக்க முக்கோணி ஒன்றுக்கு சுழற்சி சமச்சீர் வரிசைகள் 3 என கூறுவோம். பொது வட்டத்தை எடுத்துக்கொள்வோம். வட்டத்தின் மையத்தை பற்றி சுழற்றும் போது அது தொடர்ந்து ஆரம்பத்தில் இருந்த அதே வடிவத்திலேயே இருப்பது போலவே நமக்கு தெரிகின்றது. எனவே இதற்கான சுழற்சி சமச்சீர் வரிசைகள் முடிவற்றது, முடிவிலி என கூறுவோம். வட்டமானது அதன் மையம் பற்றி சுழற்றும் போது தொடர்ந்து ஆரம்ப நிலையில் இருந்ததைப் போலவே தோற்றும், அதாவது ஆரம்ப நிலையில் இருந்த நிலையுடன் பொருந்தும் முடிவிலி எண்ணிக்கையான சுழற்சி சமச்சீர் வரிசை உள்ளது. சில உருக்கள் அதனுள் அமையும் புள்ளியொன்றினை பற்றி ஒரு முழு சுற்று சுழலும் போது பல தடவைகள் அவ்வுருவுடன் பொருந்தும். இதற்கு உதாரணமாக வட்டம் ஒன்றினை கருத இயலும் பிரியா. குறித்த தளவுருவம் ஒன்று அதனுள் அமையும் ஒரு சிறப்பு புள்ளியை பற்றி ஒரு முழு சுற்று, அதாவது 360 பாகை சுழலும் போது ஒரு முழு சுற்றுக்கு முன் இரு உருக்களும் பொருந்தி வருமாயின் அவ்வுருவுக்கு சுழற்சி சமச்சீர் காணப்படும். சுழற்றப்பட்ட புள்ளி அதன் சுழற்சி மையமாகும். சுழற்சி சமச்சீர் தன்மையுள்ள தளவுரு ஒன்று சுழற்சி மையம் அத்தளத்துக்கு அமையாத புள்ளி ஒன்றை பற்றி ஒரு சுற்று சுழலும் போது
சுழற்சியின் இறுதியில் மட்டுமே அது ஆரம்ப உருவத்துடன் பொருந்தும். சுழற்சி சமச்சீர் தன்மையுள்ள தலவுரு ஒன்றை மேலுள்ளவாறு சுழற்றும் போது ஒரு மையம் அத்தளத்திற்கு அமையாத புள்ளி ஒன்றை பற்றி ஒரு சுற்று சுழலும் போது ஒரு முழு சுற்றின் இறுதியில் உருக்கள் பொருந்தும் தடவைகளின் எண்ணிக்கை ஒன்றிலும் கூடியது எனின் அத்தடவைகள் சுழற்சி சமச்சீர் வரிசை எனப்படும். இதனை பின்வரும் படத்தின் மூலம் இலகுவாக அறிந்து கொள்ளலாம். சுழற்சி மையம் இவ்வுருவிலே ஓ என நடுவிலே காட்டப்பட்டுள்ளது. சிவப்பு நிறத்திலான அம்புக்குறிகளின் மூலம் அவற்றின் சமச்சீர் அச்சானது காட்டப்படுகின்றது. மேலேயுள்ள செயற்பாட்டிற்கு அமைய சதுரமானது ஒரு சமச்சீரான தள உருவமாகும். அதன் சமச்சீர் அச்சுகள் இடைவெட்டும் புள்ளி அதன் சுழற்சி மையம் ஆகும். அதன் சுழற்சி சமச்சீர் வரிசை 4 ஆகும். ரம்யா, தளவுருக்களுக்கு சுழற்சி சமச்சீர் உள்ளனவா என்பதை எவ்வாறு இனம் காணலாம்? இதற்கான பின்வரும் செயல்முறையை செய்து பார்ப்போமா? படி 1, செயற்பாடு 2. அப்பியாச புத்தகத்தில் செவ்வகம் ஒன்றை வரைந்து ஏ, பி, சி, டி என அதனை குறிக்க. படி 2. ஊடுருவி தெரியும் எண்ணெய்த்தால் ஒன்றில் ஏ, பி, சி, டி உருவை பிரதி செய்து செயற்பாடு ஒன்றில் செய்தது போன்று ஓ எனும் புள்ளியை பற்றி தாளை சுழலச் செய்து செவ்வகத்திற்கு சுழற்சி சமச்சீர் உண்டா அல்லது இல்லையா என்பதை அவதானிக்க. ஒரு புள்ளி பற்றி சுழல் செய்வதன் மூலம் உருக்கள் அமையும் விதத்தினை நோக்குவோம். இங்கு ஏ, பி, சி, டி என குறிப்பிடப்பட்ட செவ்வகமானது 90 பாகை சுழலும் போது உரு இவ்விதமாக அமையும். அதேபோல் 180 பாகை சுழலும் போது உருவானது பின்வருமாறு அமையும். அவ்வாறே 270 பாகை சுழலும் போது உரு இவ்வாறு அமையும். மேலும் 360 பாகை சுழலுமாயின் உரு இவ்வாறு அமையும். படி 2. பின்வரும் உருக்களை வரைந்து சமச்சீர் உள்ளனவா என பரீட்சிக்க. இங்கு முக்கோணி, இணைகரம், சாய்சதுரம், அருங்கோணி, சமனில் பக்க முக்கோணி என்பன காட்டப்பட்டுள்ளன. பின்வரும் அட்டவணையினுளாக தளவுருக்களுக்கான சமச்சீர் அச்சுகளின் எண்ணிக்கை, சுழற்சி சமச்சீர் வரிசை, சுழற்சி சமச்சீர் இருக்கின்றதா அல்லது இல்லையா என்பதை பற்றி சிறு விளக்கம் ஒன்றை பெற்றுக்கொள்வோம். பிரியா, முதலாவது தளவுருவை எடுத்துக்கொண்டோமாயின் இங்கு சமப்பக்க முக்கோணி காட்டப்பட்டுள்ளது. இதன் சமச்சீர் அச்சுகளின் எண்ணிக்கை 3 சுழற்சி சமச்சீர் வரிசை 3 சுழற்சி சமச்சீர் உண்டு எனவும் காட்டலாம். இரண்டாவது தளவுருவாக இணைகரம், இதற்கு சமச்சீர் அச்சுகள் 0 சுழற்சி சமச்சீர் வரிசை 2 சுழற்சி சமச்சீர் உண்டு எனவும் காட்டலாம். அதேபோல் 3 தளவுருவாக சாய் சதுரம், இதற்கு சமச்சீர் அச்சுகளின் எண்ணிக்கை 2 சுழற்சி சமச்சீர் வரிசை 2 சுழற்சி சமச்சீர் உண்டு எனவும் காட்ட இயலும். அடுத்ததாக தளவுருவம் சதுரத்தை நோக்குவோமாயின் அதற்கு சமச்சீர் அச்சுகளின் எண்ணிக்கை 4 சுழற்சி சமச்சீர் வரிசை 4 சுழற்சி சமச்சீர் உண்டு எனவும் காட்டலாம். அவ்வாறே ஒழுங்கான ஐங்கோணியை நோக்குவோமாயின் அதற்கு சமச்சீர் அச்சுகளின் எண்ணிக்கை 5 சுழற்சி சமச்சீர் வரிசை 5 சுழற்சி சமச்சீர் உண்டெனவும் காட்டலாம். மேலும் ஒழுங்கான அருங்கோணியை நோக்குவோமாயின் அதற்கு 6 சமச்சீர் அச்சுகளும் 6 சுழற்சி சமச்சீர் வரிசைகளும் சுழற்சி சமச்சீர் உண்டெனவும் காட்டலாம். இவ்வளவு நேரம் கற்றது எனக்கு சற்று தெளிவாக விளங்குமாறு சுருக்கமாக கூற இயலுமா ரம்யா? ஆம், இதனை பின்வரும் குறிப்பினூடாக நோக்குவோம். மேலுள்ள அட்டவணைக்கமைய இருபுடை சமச்சீர் உள்ள சுழற்சி சமச்சீரை கொண்ட கேத்திர கணித தளவுருக்களின் சுழற்சி சமச்சீர் வரிசை சமச்சீர் அச்சுகளின் எண்ணிக்கைக்கு சமமாக வருவதை மேலுள்ள அட்டவணையினூடாக அறிந்து கொள்ள இயலும். அதேபோல்
இருப்புடை சமச்சீர் இல்லாத தலவுருவங்களுக்கு சுழற்சி சமச்சீர் இருத்தல் கூடும். இதற்கு உதாரணமாக இணைகரத்தினை எடுத்து கூறலாம். சுழற்சி சமச்சீர் உள்ள இருப்புடை சமச்சீர் தலவுருவம் ஒன்றின் சமச்சீர் அச்சுகளின் வெட்டுப்புள்ளி சுழற்சி மையமாகும். சுழற்சி சமச்சீர் வரிசை இரண்டு அல்லது அதற்கு கூடியவை காணப்படும் தலவுருக்கள் சுழற்சி சமச்சீர் உள்ள தலவுருவம் ஆகும். சுழற்சி சமச்சீர் உள்ள தலவுரு ஒன்றின் சுழற்சி சமச்சீர் வரிசை ஒன்றிலும் கூடியது. மேலதிக அறிவிற்காக பயிற்சி 11.1 மேற்கொள்க. பிரியா, சமச்சீர் எனும் தரம் 8 பாடப்பகுதியினுடாக இவ்வளவு நேரம் கற்ற எமக்கு அதனை ஒரு சுருக்கமான பொழிவாக கூற இயலுமா? நிச்சயமாக ரம்யா. ஒரு குறித்த தலவுருவம் அதில் உள்ள ஒரு விசேட புள்ளி பற்றி ஒரு முழு சுற்று சுழலும்போது, அதாவது 360 பாகை சுழலும்போது, சுற்று முடிவடைய முன்னர் அதன் தொடக்க அமைவுடன் பொருந்தும் எனின் அத்தலவுருவிற்கு சுழற்சி சமச்சீர் இருப்பதாக கூறப்படும். ஒரு தலவுருவம் அதன் ஒரு குறித்த புள்ளியை பற்றி சுழல்கையில், ஒரு சுற்றை பூரணப்படுத்துகையில் பொருந்தும் தடவைகள் சுழற்சி சமச்சீர் வரிசை எனப்படும். சுழற்சி சமச்சீர் உள்ள இருப்புடை சமச்சீரான ஒரு தலவுருவத்தின் சமச்சீர் அச்சுகள் இடைவெட்டும் புள்ளி சுழற்சி மையம் எனப்படும். சுழற்சி சமச்சீர் உள்ள ஒரு தலவுருவத்தின் சுழற்சி சமச்சீர் வரிசை ஒன்றிலும் கூடியது.